ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் ரெசிபீஸ் சேனல். தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? பால் பாயாசம். செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், பால் 10 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் தூள் சிறிதளவு, முந்திரி 1 டேபிள்ஸ்பூன், நெய் வறுக்க. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி கலக்காத பால் 10 கப் எடுத்துட்டு அது கூட 2-3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதும் அதுல இருந்து பாதி பால் தனியா எடுத்து வச்சிட்டு மீதி பால்ல அரிசியை கழுவி அதை சேர்த்து திரும்பவும் அடுப்புல வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நடுவுல நடுவுல நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அது நல்லா குழஞ்சி வரும். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அரிசி நல்லா குழைய வெந்ததும் அதை லேசா மசிச்சுட்டு அதுல சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்புல இருந்து இறக்கிட்டு நெய்யில வறுத்த முந்திரி பருப்பையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா பால் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு, கேக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். பால் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இத குயிக்கா பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. அதாவது 1 கப் அரிசிய நல்லா கழுவிட்டு ஒரு துண்டுல பரப்பி நல்லா ஈரம் காயற வரைக்கும் நல்லா காய வச்சு மிக்ஸில போட்டு நைஸா இல்லாம ரவை பதத்துக்கு முன்னாடியே பொடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கு நம்ம பால் பாயாசம் செய்யணுமோ அன்னைக்கு 1 லிட்டர் பால்ல இந்த அரிசி ரவைய கலந்து வேக வைக்கணும். வேகறப்பவே அது கூட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் வறுக்க தேவையில்லை, அப்படியே சாப் பண்ணி அதுல போட்டு நல்லா வெந்ததும் அது அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி 1 டின் கண்டன்ஸ் மில்க் அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா நம்ம குயிக் பால் பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, பாய்.